ஒரு சின்ன வயிற்று வலினா பரவாயில்ல சுகமாகிறோம். கேன்சர்னு டாக்டர் சொல்றாங்களே, எப்படி இதிலிருந்து நான் சுகம் பெற்று வருவது? ஐயோ அவ்வளவுதான் என்ற பயம் சூழ்ந்து கொள்ளுகிறாரு. சூழ்நிலைகளை பார்க்கும் போது, உங்களை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கங்களை பார்க்கும் பொழுது, அநேகருடைய உள்ளத்திலே அவ நம்பிக்கை உண்டாகிறது, சந்தேகம் உண்டாகிறது. ஆகவேதான் பயம் வருகிறது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, எப்படி நடந்துருமோ, நான் மறித்து போவேனோ, இதிலிருந்து வெளியே வர முடியுமோ வர முடியாதோ, ஒரு பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. என் 14 வயசுல ஹார்ட் எல்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. என்னுடைய வலதுகால் பாதிக்கப்பட்டு செயலற்று போய்விட்டது. சென்னையில பாடியில தான் நாங்கள் இருந்தோம் 10 வருஷம். 68ஆம் வருஷம் முதல் 78ஆம் வருஷம் வரைக்கும் பாடியில தான் நாங்கள் இருந்தோம். என்னுடைய தகப்பனார் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தபடியால் குடும்பமாக இங்கே இருந்தோம். வெள்ளிவாக்கம் சிங்காரம்பிள்ளை ஸ்கூல்ல தான் நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போ தான் என் சரீரம் பாதிக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவங்கனாலே எனக்கு பிடிக்காது. அந்த சமயத்தில் யாராவது இயேசுவை பற்றி சொன்னால் அவ்வளவுதான் வந்துடும் கோபம். கேவலமாக பேசி அனுப்பிடுவேன். இயேசுனாலே எனக்கு பிடிக்காது. அவரை குறித்து யாராவது சொல்ல வந்து அவங்கள பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி அனுப்பிடுவேன். இயேசுவை நான் வெறுத்தவன், இயேசுவை பரிகாசம் பண்ணினவன், இயேசுவை குறித்து கேவலமாக பேசினவன். ஆனால் தான் இன்று அவருடைய வார்த்தை அறிவிக்க நான் நிற்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் நடுங்குகிறேன். எனக்கு என்ன தகுதி ஆண்டவரே, உண்மை கேவலமாக பேசினேனே, உங்களுடைய வசனத்தை எடுத்து உண்மை குறித்து பேச எனக்கு என்ன தகுதி இருக்கு? உண்மை அவமானமாக நான் பேசினவன், கேவலமாக பேசினவன். மேடையில் சொல்லக்கூடாத அளவு இயேசுவை குறித்து கீழ்த்தரமாக பரிகாசமாக பேசின பாவி துரோகினா, இன்னைக்கு என்னதான் உங்க முன்னால் நிறுத்தி அவரை குறித்து அவர் பேச வைத்திருக்கிறார். அப்படி நான் இயேசுவை வெறுத்தவன். இந்த இளம் வாலிப வயதில் வியாதிப்பட்டு நான் படுக்கையில் ஆகிவிட்டேன். என் பெற்றோர் எத்தனையோ டாக்டர் இடத்துல கொண்டு போனார். பல டாக்டர்கள், பல மாத்திரை மருந்துகள், ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணினான். சுகம் உண்டாகவில்லை. வியாதி அதிகமாகி எலும்பும் தோலுமாகி மரணப்படுக்கை. இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் அயனாவரத்தில் எங்களுடைய சொந்தக்காரங்க கடை வச்சிருந்தாங்க. அவங்க சொல்லி அனுப்பினாங்க, ஒரு டாக்டர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கிறார், ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட கொண்டு வந்தால் காமிக்கலான்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்னை தூக்கிட்டு போனாங்க. என் காலை ஊன்ற முடியாது, வலது கால் முற்றிலும் செயலற்று போய்விட்டார். ஒரு காலில் தான் நிற்க முடியும். படுக்கலேருந்து நான் எழும்புன்னா என்னை தூக்கி உட்கார வச்சா தான் முடியும். நான் திரும்ப படுக்கன்னா கூட என்னால் முடியாது. யாராவது உதவி செய்தால் தான் படுக்க முடியும். அந்த அயனாவரத்தில் இந்த டாக்டர் இடத்துல என் பெற்றோர் கொண்டு போனார்கள். அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக அவரோடு சேர்ந்த பல டாக்டர்கள் என்னை பரிசோதித்தான். பல மணி நேரம் தலை முதல் கால் வர எல்லாம் பரிசோதித்து ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில் வந்து சொன்னாங்க, என் பெற்றோரை கூப்பிட்டு, உங்களுடைய மகனுடைய இருதயம் முற்றிலும் டேமேஜ் ஆகிவிட்டு அவளை அதை ஒன்று செய்ய முடியாது. இனிமேல் மருத்துவத்தால் உங்களுடைய மகனை குணமாக்க வழியே இல்லை, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார். கைவிடப்பட்ட நிலைமை. என்னை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார்கள். பாடியில் மெயின் ரோட்டில் என்னுடைய பாத்திரக்கடை பின்னாலே வீடு, அங்கே தான் அந்த அறையில் நான் இருந்தேன். என் குடும்பமே பயந்து கொண்டிருந்தது, எப்போ மரணம் வரும், எப்போ மரணம் சம்பவிக்கும், ஒரு வாலிபனுடைய மரணம் இந்த வீட்டில் நடக்க போகிறது என்று ஒரு பயம். அந்த வியாதியினால் உண்டான வேதனை. தெய்வத்தை எல்லாம் நோக்கி கூப்பிட்டார்கள். யார் என்ன சொன்னால் அதுக்கு பொருத்தனை பண்ணிடுவாங்க, எப்படியாவது மகன் பிழைக்கட்டும் என்று. ஒருவர் எனக்கு உதவி செய்யவில்லை. கைவிடப்பட்ட அந்த கடைசி சூழ்நிலை. அப்போதான் இயேசு என்னை தேடி வந்தார். நாங்கள் இயேசுவை தேடி போகலை, எங்கள் அப்பா அம்மா யாரையும் அழைத்து கொண்டு வரல ஜோம் பண்ணுவதற்கு. என்னை எங்கேயும் அந்த கூட்டத்துக்கு கொண்டு போகலை, யாரும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்த ஒரு சகோதரர், சாமுவேல் என்கிற பெயருடையவர், பாடியிலிருந்து போகிற வெள்ளிவாக்கம் போகிற வழியில் லூகாஸ் டிவிஎஸ் குரூப்ஸ் கம்பெனிஸ் இருக்கிற பிரேக்ஸ் இந்தியாவில் வேலை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய வியாபாரத்திலே பழகினவர், கடைக்கு ஜாமான் வாங்க வருவார்,
அதில் ரொம்ப பழக்கம், குடும்பமாய் பழகிட்டார். நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கிருப்பதை கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வீட்டுக்கு வந்தார். சும்மா விசாரிச்சுட்டு போக தெரிந்த குடும்பம் ஆயிற்று என்று என் தாயார் அவரை பார்த்து கண்ணீரோடு சொன்னார்கள். என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, மருத்துவம் கைவிட்டு விட்டது, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. என் மகனுக்காக நீ ஜபம் பண்ணுவியா, இயேசுவை நோக்கி நீ ஜபம் பண்ணுவாயா என்று என் தாயார் கேட்டார்கள். அவங்க கிறிஸ்தவங்க இல்லை, ஆனால் இயேசுவை குறித்து அவங்க அறிந்திருந்த ஒரு காரியம், ஜபித்தால் இயேசு அற்புதம் செய்வார். ஒரு சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசத்தோடு ஜபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே, ஒரு சின்ன விசுவாசம் என் தாயார் சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், நான் ஜபம் பண்ணுகிறேன். எங்கேயாவது கொண்டு வாங்கன்னு சொல்லலை, யாரையாவது அழைச்சிட்டு வரேன்னு சொல்லலை, நான் ஜபம் பண்ணுகிறேன். என் படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டார். எல்லாரும் பயபக்தியாக நிற்கிறாங்க, என் குடும்ப பெற்றோர், என் உடன் பிறந்தவங்க மூன்று பேர். நான் மாத்திரம் கண்ணை திறந்து அவரை பார்த்து கொண்டார். அப்போ கூட இயேசுவை நான் நம்பவில்லை, இயேசுவை நோக்கி கூப்பிடவும் இல்லை. அவர் என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் தன் ரெண்டு கரங்களை உயர்த்தி பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர். அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆவியிலே நிரம்பி அவர் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் அறைக்குள் ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குவதை என்னால் உணர முடிந்தது. ஏதோ ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு பிரசன்னம் அந்த அறைக்குள் வருகிறது, யாரோ ஒருவர் அந்த அறைக்குள்ளே வருகிறார்கள், அதை என்னால் உணர முடிகிறது. என் கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் என் சரீரத்தில் அதை உணர முடிகிறது. ஏதோ நடக்கிறது. அந்த வல்லமை தொட ஆரம்பித்த உடனே தெய்வீக பயம் எனக்குள்ளே உண்டாயிற்று. என் கண்களில் இந்த கண்ணீர் வடி ஆரம்பித்தது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும் என்றவர் ஜபம் பண்ணினார். அவர் என்னை தொடவில்லை, என் மேல கை வைக்கவில்லை. அவர் கரம் உயர்த்தி ஜபித்துக் கொண்டிருந்தார். ஒரு கரம் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன். ஒரு கரம் என் தோல் பகுதியில் தொட்டதை என்னால் உணர முடிந்தது. யாரோ என்னை தொடுகிறார்கள், இயேசுவின் கரம் என்னை தொட்டது. I experienced the touch of Jesus. அவர் என்னை தொட்டதை என் சரீரத்தில் உணர்ந்தேன். அந்த கரம் என்னை தொட்டவுடன் மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் வலது காலின் வழியாக பாய்ந்தது. அடுத்த நிமிஷம் என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டேன். நானாகவே படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டேன். இன்னும் ஜபம் முடியவில்லை. ஜபம் முடிவதற்குள்ளாகவே இயேசுவின் வல்லமை தொட்டவுடன் நான் எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன நடக்கிறது எனக்கு? அவர் ஜபம் பண்ணி முடித்தார். நான் கையை ஊன்றி எழும்பி மெதுவாக காலை எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கும் இடது காலுக்கும் சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். அவருடைய தொடுதல் எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொண்டு வந்தது. ரெண்டு அற்புதம், வீங்கியிருந்த என் இருதயம் அப்படியே நார்மலாய் மாறிவிட்டது. வீங்கியிருந்த என் இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. ஒரு புது இருதயத்தை இயேசு கொடுத்தார். அதன் பிறகு அந்த வியாதிக்காக எந்த ஆஸ்பத்திரிக்கு என் பெற்றோர் என்னை கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம். இன்னைக்கு ரெண்டு கால் உள்ளவனாய் உங்கள் மத்தியில நான் நிற்பதற்கு காரணம், நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த உயிரோடு கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். எனக்கு அவர் செய்திருக்கிறார். அவர் கொடுத்த சுகத்தில் இந்த இருதயம் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவள், 38 வருஷங்கள் கடந்து விட்டது. இதுவரைக்கும் அந்த இருதயத்தில் ஒரு பிரச்சனை வந்ததில்லை. இயேசு ஒரு புது இருதயத்தை கொடுத்தார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னை தொட்ட ஆண்டவர் உங்களை தொட மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு சின்ன விசுவாசம். என் தாயார் ஒரு சின்ன விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி எனக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு விசுவாசிங்க, அவர் எங்கேதான் உலாவிக் கொண்டிருக்கிறார்?
உடைய மாமிச கண்களால் பார்க்க முடியாது. அவருடைய தொடுதலை நீங்கள் உணரலாம். அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குவதை உணரலாம். நோய்கள் வெளியேறுவதை உணரலாம். அற்புதம் நடப்பதை நீங்கள் உணரலாம். அவர் உங்களை தொட முடியும் என்று இப்பொழுதே இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகில் தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசியுங்கள். இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் அற்புதம் செய்யும், நானுமே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். சந்தேகப்படாதிருங்கள். அவருடைய வல்லமை சந்தேகப்படாதிருங்கள். நீங்கள் விசுவாசித்தால் உடனே அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் உடனே அற்புதம் செய்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார்.